இது வந்து ஒரு ஹாஸ்பிடல் உண்டு. இது வந்து இந்த நரம்பு சம்பந்தமான அதெல்லாம் பிரச்சனை அதுக்குரியது. இதில் இந்த கிரேப்ஸ்கள் வந்து புளிஞ்செடுத்து இதில் வைன்கள் செய்கிறதுக்கு இந்த இடங்கள் பாவிச்சிருக்கு நம்மண்டு கரைச்சவை. இது பழைய காலத்தில் இந்த கிரேப்ஸை போட்டு புளிஞ்செடுக்கிற சார் எடுக்கிற பழைய மிஷினுகள். நல்ல ஒரு அழகான கிராமம். இந்த இடங்களில் கூடுதலாக கிரேப்ஸ் தான் கூடுதலாக பயிரிட்டிருக்கணும். அந்த கிரேப்ஸில் வந்து பறவைகள் அதில் எடுத்துகிட்டு போகாமல் போட்டக்குது. மேலே ஒரு நெட் மாதிரி அடிச்சிருக்கணும். இது வந்து வெள்ள கிரேப்ஸ். இதில் இந்த கிராமப்புறங்களுக்கு வந்து பஸ்ஸுகள் வந்து இன்ஜின்லாம் வேலை செய்யுது. நார்மலாக பஸ் கூட இங்கே கரண்டில் வேலை செய்கிறது. ஆனால் அது கிராமப்புறம் வந்தபடியாக இன்ஜினில் போகுது இந்த பஸ். இங்கே வந்து கிரேப்ஸ் தோட்டங்கள் வந்து இப்படி ஆளும் பெரிய கொடியிலாக்காமல் இப்படி நேர நேரத்தான் இதுக்குள்ள வாகனங்கள் போய் வரக்கூடிய மாதிரி தான் அந்த இந்த தோட்டங்களை உருவாக்கியிருக்கணும். பாருங்க, இங்கே பெரிய கீழே வந்து பெரிய மரதம் இருக்கும். அதிலிருந்து கொடியை வந்து ஒரு கொஞ்சத்தை மேலே எடுத்து விட்டுருக்கணும். இது வந்து வெட்டி வெட்டி ஒவ்வொரு வருஷமும் பாவிக்கணும். இது வந்து கூடுதலாக மிஷினாலேயே எல்லா வேலைகளையும் செய்திருப்பினோம். ஆனால் நல்லா நீட்டாக வச்சிருப்பினோம். பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்குண்டு. இது ஒரு லைன், அடுத்து ரெண்டாவது லைன். அப்படியே ஒரு லைன் லைனாக அப்படியே
நியர் ஹோட்டலில் செய்திருக்கணும். கீழே குள்ள குழியாக காய்க்கும். இது இது இந்த இது வந்து நம்ம காய் பச தொடங்கல காய்க்க தொடங்கிக்க குள்ள குழியாக காய்க்கும். காய் இன்னும் சரியாக பிடிக்கல. இதில் ஒரு ஒரு கிரேப்ஸ் இந்த ரவுண்டு போட்டில் அந்த வைன் அந்த கிரேப்ஸை வந்து புளிக்கிற மிஷின் ஒன்றை வச்சுருக்கேன் நடுவில். அந்த ஞாபகார்த்தமாக வச்சுருக்கணும் போர்டுக்கு. இது வந்து ஒரு சின்ன ஒரு பஸ் கோல்ட் உண்டு. நல்ல காத்து வீசிக்கொண்டிருக்கு. இது பாருங்க, இதுல கிரேப்ஸ் காய்ச்சிருக்கு இந்த முந்திரி தோட்டத்துல. இதில் பாருங்கள் கிரேப்ஸ் எப்படி அழகாக குள்ள குள்ளையாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், இது கொஞ்சம் சின்ன கிரேப்ஸ், ஒவ்வொரு ரகங்கள். ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்ன கிரேப்ஸாக, சின்ன கிரேப்ஸ் உள்ள தோட்டங்கள் போடுறது. பாருங்கள் இது எப்படி இருக்குது. இது வெள்ளை கிரேப்ஸ் பாருங்கள், வெள்ளையாக இருக்குது பாருங்கள். வெள்ளை முந்திரிய தோட்டம், முந்திரிய பழம், வெள்ளை முந்திரிய பழங்கள் பாருங்கள் எப்படி இருக்கண்ட. அப்படியே லைனாக அப்படியே நீட்டாக செதுக்கணும். பழங்கள் ஆயிரதும் வந்து மிஷினில் நின்று அதுக்கேற்ற மாதிரி அதை இலகுவாக அதை வேலையில் சுலபமாக்கி செய்யணும் மிஷின் அறையில் வச்சு. பழத்தை பாருங்கள் எப்படி குலை குலையாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இதில் காயல் இன்னும் பிடிக்கல. ஆனால் இங்கே இருக்கிற வெள்ளை வெள்ளை மரங்கள் அதில் வந்து காயல் பிடிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து இந்த முந்திரிய தோட்டம். இது இந்த முந்திரிய தோட்டத்துக்கு முன்னுக்கு இந்த வாசல் மாதிரி ஒன்று இது வரைக்கும் இதுக்குள்ள நான் உள்ளுக்கு போய் வேலையால் செய்கிற போடக்கு ஒரு வாசல் மாதிரி உருவாக்கியிருக்கணும். இங்கே இந்த பூசணிக்காயிலெல்லாம் ரோட்டு வழியை வைப்பினம் எங்களுக்கு. அதில் எவ்வளோ எவ்வளோ காசுன்னு எழுதி போட்டிருப்பினா நாங்கள் விரும்பினதை அதில் பார்த்து போட்டுட்டு கொடுத்துட்டு போகலாம்.
எங்கட ஒரு துபாய் பூசணிக்காய். வீடுகளில் கூடுதலாக இப்படி இந்த பூக்கள் வச்சிருப்பீங்க, நல்ல வடிவாக இருக்கும் இது பார்க்க. இது ரோட்டு கரையில் ஒரு பூ கண்டுகள் வச்சிருக்கணும் பாருங்க, எப்படி இருக்குண்டு. இது கிராமப்புறங்களுடைய பஸ் வந்து கரண்ட் இல்லை, நார்மல் அஞ்சின்ல வேலை செய்யுது. இது வந்து ஒரு நரம்பியல் சம்பந்தமான இப்போ ஃபிட்ஸ்வெர்ராக்கள், எப்லெப்சி, அதாவது ஃபிட்ஸ்வெர்ராக்கள் மற்றது நரம்புகள், மூளையில் நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஆக்கள் குறிய ஒரு வைத்தியசாலை. இது கிளினிக் பெதஸ்தா சூக்கண்டு போட்டுருக்குல. இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இது நிறைய பேர் வேலை செய்யணும் உள்ளுக்கு. வந்து என்னென்ன இதுகள் வந்து இருக்குன்னு சொல்லி இதில் போட்டுக்கணும். நியூரோவில் வந்து பி என்று போட்டு பிசி அப்படி போட்டுக்கணும். எங்கெங்கே என்னென்ன மாதிரி